நடிகர் சூர்யா இப்போ பாலாவோட இயக்கத்தில் வணங்கான் படத்தில் நடிச்சிட்ருக்காரு. இந்த படம் சில மாதங்களுக்கு முன்னாடி தான் தொடங்கப்பட்டு விறுவிறுப்பாக படப்பிடிப்பையும் நடத்தினாங்க. ஆனால் சூர்யா மற்றும் பாலாவுக்கும் இடையில் ஏதோ ஒரு பிரச்சனை காரணமாக இந்த படத்தோட படப்பிடிப்பு நின்றுச்சு அப்படின்ட்டு தகவல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இதை தொடர்ந்து இப்போ இந்த படத்தோட ஸ்டண்ட் இயக்குனர் ஸ்டண்ட் சில்வா வந்து வணங்கான் படத்தை பற்றி பேசியிருக்காரு. அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா மற்றும் பாலாவோட வணங்கான் படத்துக்கு எந்த வித பிரச்சனையுமே கிடையாது. கடைசியாக ரெண்டு சண்டை காட்சிகளை தான் நாங்கள் படமாக்கணும். மேலும் சூர்யா மற்றும் பாலாவுக்கும் இடையில் எந்தவித கருத்து வேறுபாடுமே கிடையாது. எல்லாமே திட்டமிட்டபடி தான் போய்கிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காரு ஸ்டண்ட் சில்வா. இதை கேட்ட சூர்யாவோட ரசிகர்கள் இப்போ தான் நிம்மதியாக பெருமூச்சு விட்டுருக்காங்க. மேலும் கூடிய சீக்கிரமே இந்த படத்தோட அடுத்த கட்ட படப்பிடிப்பும் தொடங்கும்ட்டு சொல்லியிருக்காரு. அதாவது சூர்யாவுக்கும் பாலாவுக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னாலும் நம்ம ரசிகர்களே ஏதாச்சும் ஒரு குட்டையை கிளப்பி விட்ருவாங்க போல். ரசிகர்கள் கிளப்புறாங்களா இல்லை ஹேட்டர்ஸ் கிளப்புறாங்களா ஒன்றும் புரியறதில்ல. ஆனால் ரெண்டு பேர் நல்லா தோஸ்தாக இருந்தால் நம்ம மக்களுக்கு பிடிக்காது போல். அவங்களுக்குள்ள பிரச்சனை, படப்பிடிப்பு நின்று போச்சு, அது இதுன்ட்டு ஏகப்பட்ட பொருளையே கிளப்பி விட்டுடுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்தோட அடுத்த கட்ட படப்பிடிப்பு தொடங்குறதுக்கு முன்னாடியே பாலாவை கழட்டி விட்டுட்டு சிவாவோட இயக்கத்தில் சூர்யா நடிக்கிறாருன்ட்டு கூட தகவல்லாம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அதுவும் இன்னும் அஃபீஷியலாக எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே வரலை. பொறுத்திருந்து பார்க்கலாம்.